தர்பூசணியை விதை இல்லாமல் குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு தர்பூசணியை மிக்சி ஜாரில் போட்டுருங்க. ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் சீனி போதும். ஏற்கனவே தர்பூசணி இனிப்பாக தான் இருக்கும். அப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு. இப்போ தர்பூசணி ஜீனி உப்பை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சதை நல்லா வடிகட்டிக்கோங்க. ஏற்கனவே தர்பூசணி விதையெல்லாம் எடுத்துட்டோம். இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பல்ப் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வடிகட்டினாலும் போதும். இப்போ வடிகட்டினதை ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க. ரெண்டு டம்ளரில் ஊற்றி இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு டம்ளர்லேயும் லைட்டாக மிளகுத்தூள், இதுவும் டேஸ்ட்டுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது, போடணும்னா போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ரெண்டையும் ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுக்கணும். இப்போ 4 மணி நேரம் வச்சு எடுத்துட்டோம். அதில் ஐஸ் குச்சி எடுத்து உள்ளே சொல்லுங்க. திருப்பி என்ன பண்ணுறோம், 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட தர்பூசணி குல்ஃபி ரெடி. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு டம்ளர் லைட்டாக காமிச்சிங்கன்னா குல்ஃபி கரெக்டாக வெளில வந்துடும். அவ்வளோதான், தர்பூசணி குல்ஃபி ரெடி.